சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. திருக்குறள். நான் நேற்று ஒரு பத்திரிகையை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன். அதன் தலைப்பு பகுதியில் இது ஒரு நடுநிலை ஏடு என்று குறிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு குறிக்கப்படுவதற்கு அவசியம் என்ன என்று சிந்திக்கலானேன். நடுநிலை என்பது எந்த கட்சியையும் சார்ந்ததல்ல, எவ்வித மத கட்டுப்பாடும் உடையதல்ல என்பதைத்தானே குறிக்கிறது. எதையும் சாராத ஒருவனால் தான் நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்ட முடியும். எங்குமே நடுநிலைக்கே மதிப்பு அதிகம். எதையும் சாராத நிலை, எதற்கும் தலைவணங்கா நிலை, தைரியமாக எடுத்து கூறக்கூடிய நிலை, எல்லாவித அதிகாரத்தையும் தன்னுள்ளே கொண்ட நிலை. ஒரு மனிதன் அண்ணாந்து மேலே வானத்தை நோக்கினால் அவன் மீதே வானம் கவிந்திருப்பதைப் போல தோன்றும். அவன் மத்தியிலே நின்றிருப்பதைப் போலவும் அவனை சுற்றியே உலகம் சுழல்வதைப் போலவும் தோற்றமளிக்கும். மனிதன் எப்போதும் நடுநிலையிலேயே இருக்க வேண்டும் என்று இறைவன் நாடியுள்ளதைப் போலவே இது தோன்றுகிறது. மனிதனின் படைப்பை சற்று கூர்ந்து நோக்கினாலும் அது தெளிவாக தெரிகிறது. நம்மை விட உயர்ந்தவனும் ஒருவன் இருப்பான், நம்மை விட தாழ்ந்தவனும் ஒருவன் இருப்பான். நம்மை விட பலசாலி ஒருவன் இருந்தால் நம்மை விட பலமற்றவனும் ஒருவன் இருப்பான். நம்மை விட மேதாவி ஒருவன் இருந்தால் நம்மை விட முட்டாளும் ஒருவன் இருப்பான். நம்மை விட உயரமானவன் ஒருவன் இருந்தால் நம்மை விட மிகவும் குள்ளமானவன் ஒருவனும் இருப்பான். நம்மை விட அழகுள்ளவன் ஒருவன் இருந்தால் நம்மை விட விகாரமானவனும் ஒருவன் இருப்பான். நம்மை விட செல்வந்தன் ஒருவன் இருந்தால் நம்மை விட ஏழையான எளியவனும் ஒருவன் இருப்பான். நம்மை விட உயர்ந்த அதிகாரி ஒருவன் இருந்தால் நம்மை விட தாழ்ந்த குமாஸ்தா ஒருவன் இருப்பான். நம்மை விட தடித்தவன் ஒருவன் இருந்தால் நம்மை விட நோஞ்சானாகவும் ஒருவன் இருப்பான். எப்படி பார்த்தாலும் நாம் இடைநிலையிலேயே இருப்போம். நம்முடைய படைப்பையே இறைவன் அந்த கோணத்தில்தான் வடித்து வைத்துள்ளான். நம்மை மிஞ்சியவர் யாரும் கிடையாது, நமக்கு தாழ்ந்தவர் யாரும் கிடையாது என்பது எப்போதும் இல்லை. ஆனால் இடைநிலை வேறு, நடுநிலை வேறு. இந்த நடுநிலைக்கு என்றுமே அதிகாரம் அதிகம், அதற்கு ஆற்றல் மிக அதிகம். எத்தனைதான் வக்கீல்கள் இருந்தாலும் நடுவராக வீற்றிருக்கும் நீதிபதிக்கே முழு அதிகாரம் இருக்கும். பட்டிமன்றத்திலே எத்தனை பேர்கள் தான் வாதாடினாலும் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவருக்கே முடிவை தெரிவிக்கும் அதிகாரம் உண்டு. எப்பக்கத்தையும் சாராமல் நடுவராக பேசுபவரையே மக்கள் விரும்புவார்கள். இறைவன் நம்மை எப்போதும் நடுவில் வைக்கவே விரும்புகிறான். நடுவில் உள்ளவற்றிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டென்பதை அவன் மறைமுகமாகவே சுட்டி காட்டுகிறான். ஆனால் மனிதன் என்பவன் எப்போதும் மையத்தில் நிற்க விரும்புவதில்லை. அவன் எப்போதுமே ஒரு முனையில் இருக்கவே முயற்சிக்கிறான். இருந்தால் இந்த எல்லை அல்லது அந்த எல்லை, நடுவில் அவன் இருப்பதே இல்லை. அதனால்தான் அவன் தன்னுடைய முக்கியத்துவத்தையும் தன்னுடைய சிறப்பு தன்மையையும் இழந்து விட்டு தவிக்கிறான். எங்குமே அவனுக்கு நிம்மதி கிடையாது. அவன் உண்மையான நிம்மதியை பெற வேண்டுமானால் மையத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நடுநிலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு எல்லையை பிடிக்க முனையும் போதெல்லாம் அவன் பெருமளவு தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது. மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் அவனை விட்டு வெகு தூரம் சென்று விடுகிறது. அமைதியேற்று அல்லாட துவங்குகிறான். நடுநிலையை ஏற்றால்தான் அவனால் சிறப்புற வாழ முடியும் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் காட்டிய வழியை தவிர்த்தால், அவனுடைய விருப்பத்திற்கு இணங்காமல் செல்ல முனைந்தால் கஷ்டத்தை தவிர வேறென்ன கிடைக்கும்? நடுநிலைக்கு ஆற்றலும் அதிகம், அதிகாரமும் அதிகம், மதிப்பும் அதிகம், முக்கியத்துவமும் அதிகம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் வகுத்த நெறி அது, சமநிலை. சமநிலை, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்கிறது திருக்குறள். ஆக்கம் எம் ஏ நரியம்பட்டு சலாம் என்ற சூஃபி ஞானி அவர்கள்.